ஏதாவது பேச, ஏதாவது பேசு துளசி. ராத்திர சுத்தலாமா, பலூன் வாங்கலாமா துளசி? இப்படி உம்முன் வந்தா எப்படி? ஏதாவது கேள ப்ளீஸ். என்ன துளசி இதெல்லாம்? ஏய் சும்மா வர மாட்டேன் சார். இந்தாங்க கடலை வேணா கேளுங்க. ஏன் சார் இந்த வயசுல திருடிட்டீங்க நீங்க? முதல்ல வாயில ஒட்டி இருக்கிறத தொடச்சுக்கோங்க. அப்படி கேளு, ரோஸ் தானே வேணும். இருங்க, உங்க கடையில இருக்க அத்தனை பூவையும் நீ சொல்ற விலைக்கு வாங்கிக்கிறேன். விலை சொல்லு. 300 ரூபாய். 500 ரூபாய் வாங்கிக்கோ. இந்த பூவியம் என்னங்கயாது? துளசி, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்லை, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். என்ன மாதிரி தான் நீயும் இங்கே வந்து மாட்டிகிட்ருக்க? மாட்டிகிட்ருக்கேண்ணா. நீ யார்? என் பேர் மீனா. என்னை பற்றி மற்ற விவரம்லாம் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே தனியாக பார்த்து பேச வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. உடனே இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடு. உன் புருஷன் ரொம்ப நல்லவேன்னு உன்னை. இந்த அலும்பு அருணாச்சலம் வெளியே கிளம்புறான். சகுனம் எல்லாம் எப்படி எப்படி இருக்கோ? ஆஹா, அருமையான சகுனம். இன்னைக்கு சூரியன் கிழக்க உதிச்சிட்டான். என்ன காரியம் என்னடா பேசுற நீ? பாரு, புது சட்டை வெட்டி எடுத்து 6 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்துருச்சா உன் பண்ணி? அலும்ப வேற எவன்ட்டே வச்சுக்கோ. வேணும்னா கலட்டி கூட தோச்சு தரேன். என்ன பார்த்து என்ன வார்த்தடா கேட்டுட்ட? பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை தாய்மார்கள் ஆக்கிய தந்தைமார்களே, தயவு பண்ணி இவன் சொன்னதை கேளுங்க. டேய், என்ன வார்த்தடா கேட்ட? புறம்போக்கு. என்ன பார்த்து கேட்டியடா? இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? உன்னை அப்படி என்ன தாண்டா கேட்டான்? ஐயோ, அதை கேட்டா உங்க மனசே ஆடுயா. இது ஏன் ஆடுது? சொல்ல தாய்க்கா. அக்கா, எங்க அப்பாவை பத்தி எங்க அம்மாவை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அவர் என்னைக்காவது வேட்டி சட்டையை துவைச்சு கட்டியிருக்காரா? இல்லப்பா. ஐயோ, சரியா சொல்லிட்டியே. எங்கவ? ஏய், என்னடா கேட்ட? துவைச்சு தரட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டியே. ஒண்ணு, இனிமே எனக்கு இந்த துண்டு வேண்டாம், இந்த சட்டை வேண்டாம். ஏய், நீயா புது துணி எடுத்து கொடுக்கற வரைக்கும் நான் துணியே, எனக்கு வேட்டியே வேண்டாம். புது துணி நீயா எடுத்து கொடுக்கற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். முடியாது, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா,
என்னாச்சுன்னு பாருங்களேன். ஐயோ என்னாச்சுமா? மயக்கம் போட்டுருது. துளசி மாசமா இருக்கு. இன்னும் நம்ம குழந்தைய பிறக்கல, அதுக்குள்ள ஸ்வெட்டர் தச்சு அழகு பாக்குறியா? சரி சரி, அதுக்கான நேரமும் வந்தாச்சு. வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். கிளம்பு. ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல, சீக்கிரமா வாங்கம்மா, நேரமாச்சு. இல்ல வண்டியில ஏறுங்க, போங்க போங்க. வினோத் வண்டியில ஏறுப்பா. அரவிந்த் நம்பர் 27 கற்பகம் அவென்யூ மத்தவெளி மெட்ராஸ். நினைச்சனோ அவரை கூப்பிடுறேன். யாருக்கு நான் இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவருக்கு தெரியப்படுத்துற. உன்ன மாதிரியே நானும் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு அன்னைக்கு சொன்னனே, அதுதான் உண்மை. நான் இன்னைக்கு அரவிந்த விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ அன்னைக்கே இந்த பாவிங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன பத்தி இப்ப நான் சொல்லி பிரயோஜனம் இல்ல, அதுக்கு நேரமும் இல்ல. இந்த லெட்டரை வாங்கிக்க. இந்த லெட்டர்ல அரவிந்துக்கு என்ன பத்தி எழுதியிருக்கிறத விட உன்னை பத்தி தான் நிறைய எழுதியிருக்க. துளசி, இந்த கிராமத்துல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பத்தி எல்லா உண்மையும் இதுல இருக்கு. இதை நீ படிச்சுட்டு அரவிந்துக்கு போஸ்ட் பண்ணிடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த வாங்கிக்க. துளசி, இந்த சமயத்துல ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுமா?